இதோ ஏழு டாக்ஸ். மீண்டும் ஒரு ஜெயகாந்தன் கதையோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புகச்சல் என்ற சிறுகதையும் கோபம் ஒரு மனுஷனையும் அவரை சார்ந்தவங்களையும் எப்படி பாதிக்குதுன்னு அழகா சொல்லியிருக்கார். வாங்க கதைக்குள்ள போலாம். கதையின் ஆரம்பமே சாமியாரின் அறிமுகத்தோடு தொடங்குகிறது. சிலைகளிலிருந்து எழுந்த புகை நடுவே சுடலை பூமியில் தெரியும் சிவபிரானை போல குடிசையை சுற்றிலும் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள புடப்புடிகளின் புகை நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் வைத்திய சுவாமிகள். சின்ன சின்னதா ஏற்படும் உடல் உபாதைகளுக்கெல்லாம் மருந்து தயாரிக்கும் வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பார். புதிய மருந்து ஒன்று இருக்கு என்று பாடியவாறு புட வைத்த சட்டிகளை திறந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் சாமியார். அவர் முகம் கருவத்தில் குனிந்திருந்தது. கவனம் எல்லாம் மருந்திலேயே லைட் இருந்தது. வெளியே புகைந்து புகைந்து வரும் வரட்டு இருமல் சத்தம் கேட்டது. சாமியாருக்கு காதிலேயே கண் உண்டு போலும். ஒரு வைரவா நெஞ்சு பூச்சல் வந்தாதான் சாமியாரின் நினப்பு வருதோ? ரெண்டு நாளும் ஆளையே காணமே. வாரும் வாரும் என்று கழுவத்தில் குடிந்த தலை நிமிடாமல் உற்சாகமாய் கூவினார் சாமியார். அவருக்கு எப்போதுமே உற்சாகம்தான். ஏதும் கூறாமல் சாமியாரின் அருகே வந்து பலமாக ஒரு முறை இருமி விட்டு கைத்தடியை தலையில் ஊன்றி உட்கார்ந்தார். வைரவன் வாழ்க்கையில் அடிபட்டு கழன்று போய் இயங்கி தளர்ந்த பழுதுபட்ட இயந்திரம். சாமியாரும் வைரவனும் சம வயதினர்கள் தான், வெகுநாளே நண்பர்கள் கூட. இருவருக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று வாழ்வின் சுகங்களையெல்லாம் ஆண்டு அனுபவித்து சலித்து நப்பாசையுற்று தடுமாறுவது, மற்றொன்றோ சுகங்களை துறந்து தன்னை ஆண்டு தன்னையும் துறந்து வஜ்ரம் போல் உறுதி பெற்று வாழ்ந்து நிமிர்ந்து நிற்பது. எது சுகம் என்று யார் நிர்ணயிப்பது? வாழ்வில் அனைத்து சுகமும் அனுபவிக்கும் பொழுது மனிதனுக்கு ஏன் சோறு வர வேண்டும் என்கிறார் ஜேகே. ஜேகே கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது வாழ்வின் இரு துருவங்களில் இருக்கும் இரு வேறு விதமான மனிதர்களை கண்முன்னே காட்சிப்படுத்துகிறார். என்ன ஓய் தொண்டை புகச்சலா இருமுகிறேரே என்று நண்பரை பார்த்து கேட்கிறார் சாமியார். மனப்புகச்சல் தான் சாமியாரே, மனப்புகச்சல் தான் என்று சோகமாக சொல்கிறார். வீட்டுல ஏதாவது பிரச்சனையோ என்று கேட்கிறார் சாமியார். சாமியாரே வயசாயிட்டா மனுஷன் உயிரோட இருக்கப்படாத ஐயா, எதிர நிக்க பயந்தவெல்லாம் எடுத்தரிச்சு பேசுறாங்க. விஷயத்த சொல்லும், என்ன புது விஷயம்? கட்ன கொண்டாட்டியும் பிள்ளையுமே வெறுத்த அப்புறம் என்ன ஒரு சுமையா நினைச்சு இந்த கிழ எப்ப சாகும் சொன்னப்புறம் இந்த உலகத்துல எதுக்கு இருக்கணும் சாமியாரே என்கிறார் பெரியவர். அப்புறம் இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது இல்லைன்னு சத்தியாலாம் ஒண்ணும் பண்ணிடலையே என்று கேட்கிறார். ஏனையா புலம்பெரியர், நடந்ததை சொல்லும் என்கிறார் சாமியார். இன்னைக்கு மட்டும் இல்ல சாமியாரே, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் வரேன். நான் ஒருத்த இருக்கிறதே அவங்க யாருக்கும் பிடிக்கல. ஒண்ணும் இல்ல, காலையில காபி பழம் எடுத்து வைடின்னு சொன்னேன். கொஞ்சம் இருங்க, இன்னும் ஆளுன்னு சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு என்ன பகுதி ஆபீஸ்க்கு போறதா கேட்ட போகுது அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுறான். நான் என்ன இவ விட்டு வேலைக்காரனா? இந்த வாழ்வு யாரால வந்ததுன்னு நினைச்சு பார்க்க நேரம் இல்லையான்னு கேக்குறேன். மகா வந்து எங்க அம்மா வேணும் இன்னொரு தரம் கை வச்சா மரியாதை கெட்டு போயிடுங்கிறான். என்ன பார்த்து இவன் கேக்குற கேள்வியா சாமியாரா இது? அந்த போய் இந்த பிழை சாகாம கடந்து நம்ம உச்சரம் வாங்குதே அப்படின்னு சொல்றான் சாமியாரு. நான் இவனுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், அதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் என் வயதை எரி எனக்கு மனசையே வெறுத்து போச்சையா என்று அழுகை பீறிட்டு கொண்டு வருகிறது பெரியவருக்கு. உம்மால யாரையும் வெறுக்க முடியாது என்கிறார் சாமியார். அப்பதான் வைரவனோட பையன் வேலாயுதம் தெருல நடந்து வர்றத சாமியார் பாக்குறார். உங்க மகன் வரான் பாடம் என்கிறார். வைரவன் தன்னை கூப்பிடதான் பையன் வரான்னு நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டாலும் உடனே போக கூடாது, நாலஞ்சு தடவையாவது கெஞ்ச விடணும் என்று நினைக்கிறான். ஆனா ஒரு பையனும் திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்கான். உடனே வைரவன் என்ன அலட்சியம், எவ்வளவு திம்புமா போறா பாருங்க சாமியாரே என்கிறார். சாமியாரோ வானத்தை பார்த்தவாறு கடகடவன சிரிக்கிறார். நீ என்ன பண்ணுவ, உலகத்தை பார்த்து சிரிக்க கத்துக்கிட்ட, ரெண்ட பெத்து வளர்த்து பட்டிருந்தா தெரியும். இந்த பையனுக்கு 10 வயசுல வாந்தி வேதி வந்ததே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னமோ பூர்ணத்தை வாயில குழச்சி தடவுன, புள்ளிக்கோ தலை தூங்கி போச்சு. விடியற வரைக்கும் தாய்ப்பால துணியில நினைச்சி நெத்தியில பத்து போட சொன்னேன். எனக்கும் கையும் ஓடல காலும் ஓடல, இருட்டுல ராப்புற அலைஞ்சும் தாய்ப்பால் கிடைக்கல. குழந்தைய பறி கொடுத்த ஒரு தாய் தான் தாய்ப்பால் கொடுத்தாங்க, அவங்கதான் எனக்கு சாமியா தெரிஞ்சாங்க. இல்லாட்டி அந்த கண்டத்திலேயே போயிருப்பானே சாமி, நினைச்சா மனசு ஆட மாட்டேங்குது என்று வைரவன் படபடுத்து பேசினார். மனசு ஆட்டிக்காது, பாசம் இருக்கிற உறவை வெறுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையா என்று சொல்கிறார் சாமியார். பாடுபட்டு வளர்த்த ஒரே புள்ள என்னை வெறுத்து எப்ப சாக போறேன்னு கேக்குறான். ஆசையா வாழ்ந்த பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, எனக்கு மனசு வெறுத்து போச்சியா என்கிறார் பெரியவர்.
அப்போது பேரன் தாத்தா நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு கூப்பிடுறான். பாட்டி கூப்பிட சொன்னாளா என்று ரகசியமா கேட்கிறார். ஓமோ நானேதான் கூப்பிட்டேன், வீட்டுக்கு போதாத்தா நான் பள்ளிக்கூடம் போறேன் என்று சொல்லி அந்த சிறுவன் எழுந்து ஓடினான். சாமியார் சப்தமாக சிரித்தார். நேரமாக பெரியவரோட பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டே இருந்தது. மனைவியோ மகனா வந்து தன்னை அழைக்க மாட்டார்களா என்று அவர் மனம் ஏங்க ஆரம்பித்து விட்டது. மணி ஒன்றானது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போற பையன் தன்னை பார்த்து கூப்பிடாம அலட்சியமா போறதை பார்த்துட்டு மனசொடைஞ்சு போறார் வைரவன். சாமியார் கோபம் தனியலையா வீட்டுக்கு போலையா என்கிறார். இல்ல சாமியாரே நான் போகமாட்டேன் என்கிறார் பெரியவர். சரி இந்த சட்டியில இருக்கிற மருந்த பாத்துக்கணும், நான் போய் டீ குடிச்சிட்டு வாரேன் என்கிறார். சாமியார இது என்ன மருந்து என்று சட்டியில் இருந்த மருந்தை காட்டி கேட்கிறார் வைரவன். சாக்கிறதே பாத்துக்கணும், அது விஷம் யா கையில கீழே பட்டுற போகுது என்று எச்சரித்து விட்டு சாமியார் வெளியே செல்கிறார். தனிமையில் மனம் வேதனித்து போனார் பெரியவர். அடுத்து தீர்த்தார் உலகமே இருந்து போய்விட்டது போல தோன்றியது. நடுவு விரல்களால் சட்டியில் இருந்த மருந்தை ஒரு கரண்டி அள்ளி வாயிலிட்டு விழுங்கினார். நெஞ்சை அடைப்பது போல இருந்தது. தண்ணீரை குடித்தார். பிறகு மரணத்தை எதிர்நோக்கி மௌனமாக நிஷ்டையில் அமர்ந்தார் வைரவன். டீ கடையிலிருந்து வெளியே வரும்போது ஆபீஸ்க்கு போகும் வேலாயத்தை பாக்குறார் சாமியார். என்ன வேலாயுதம், உங்க ஐயா ரொம்ப வருத்தப்படுறாரு, வயசான காலத்துல அவரை நல்லா வச்சுக்க வேண்டாமா, உன்ன தவிர அவருக்கு வேற யாரு இருக்கா என்று கேட்கும் போதே வேலாயுதம் குறுக்கிறான். சாமி நீங்களே சொல்லுங்க, அவருக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன், இவர் சொல்லு மீறி நான் நடந்திருக்கேனா, இவரே ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு, பெரியவர் போனா போறாருன்னு நான் சும்மாவே இருந்துடுறேன். இன்னைக்கு காலையில இவரோட தொந்தரவு பொறுக்காம அம்மா ஏதோ சொல்லியிருக்கும் போல இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கையில இருந்த தடியால ஊங்கி அடிச்சிட்டாரு. கையில பட்டதோட சரி மண்டையில படிச்சுனா என்ன ஆயிருக்கும் என்கிறான் வேலாயுதம். எங்களை என்னவோ கண்டபடி பேசிட்டு இனிமே இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வீடு தானே இது, யாருக்கு இவர் போக சொல்ல தைரியம் இருக்கு, எனக்கு வேற வேலை இல்லையா சாமி என்று பொறிந்து தள்ளினான் வேலாயுதம். சாமியாரோ சரியப்பா நடந்தது போகட்டும், இப்போ நீ வந்து கூப்பிட்டா வந்துருவாரு, ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிருக்காரு, அன்பா நடத்தினா அவரே தன் தப்பா நினைச்சு வருத்தப்படுவார், வா வந்து அழைச்சிட்டு போ என்று வேலாயுதத்தை தன்னோடு கூட்டி வருகிறார். சாமியாரும் வேலாயுதமும் குடிசைக்குள் நுழையும் போது வைரவன் நீட்டி படுத்து கிடந்தார். ஓய் எழுந்துரும் தூக்கமா, உன் மகன் வந்திருக்கான் பாரு என்று கூறினார் சாமியார். வைரவன் கண்களை திறந்து பார்த்தார். அப்பா என்று வாஞ்சையுடன் கூப்பிட்டான் வேலாயுதம். கண்கள் கலங்கின மகனை தாவி அணைத்துக் கொண்டார். அவன் தானும் கொல்லி வைக்கணும் என்ற நினைப்பு கால்கள் நடுங்கின. தகப்பனை தாங்கி அழைத்து கொண்டு நடந்தான் வேலாயுதம். சாமியார் சட்டியை பார்க்கிறாரு. சிரிப்பு தீ போல பிடித்துக் கொண்டு வருகிறது. வீட்டு வாசப்படியில வைரவின் மனைவி சாலாட்சி அம்மாள் நின்று கொண்டிருந்தார். காலையில அவர் கைத்தறியால அடிச்ச தழும்பு கை வீங்கி இருந்தது. என்ன அடிச்சதும் இல்லாம உங்களுக்கு என்ன கோபம் வந்துச்சு, அடியும் பட்டு பட்டினியும் கிடக்கணுமானா என்று மனைவி சொல்லும் பொழுதுதான் அவள் தனக்காக சாப்பிட கூட இல்லை என்பதை உணர்ந்தார். உசுர் இன்னும் எவ்வளவு நேரமோ என்ற நினைப்பு வந்ததும் அழ ஆரம்பிக்கிறார். ரெண்டு நாளும் இருமுறீங்கன்னு எண்ணெய் காய்ச்சி வெந்நீர் போட்டிருந்தேன், அதுக்குள்ள ஒரு கோபம் என்று கூறியவாறு அவர் தலையில் எண்ணெய் வைத்து அவளை தேய்ச்சி ஆரம்பித்தாள். மருமகள் அம்மியில் சீயக்காய் வைத்து அரைத்தாள். இவ்வளவு நேரமும் அடக்கி வைத்துக் கொண்டிருந்த துக்கம் பீறிட்டு அழுகையாய் வெடித்தது. ஐயையோ தெய்வமே, புத்தி இல்லாம விஷத்தை சாப்பிட்டேனே, டேய் மகனே வேலாயுதம் போய் அந்த சாமியாரை கூட்டியாடா கண்ணே என்று குரல் எடுத்து கூவி ஓ என்று அலறினார் செட்டியார். சாலாட்சி அம்மாள் கையில் இருந்த கிண்ணத்தை தடாலென போட்டுவிட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டாள். சீயக்காய் அரைத்துக் கொண்டிருந்த மருமகளோ அம்மியில் தலையை முட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். வேலாயுதம் தெருவுக்கு ஓடினான். வாசற்படியில் ஓவோ என்று சிரித்தபடி சாமியார் நின்று கொண்டிருந்தார். சாமியார என்னை காப்பாத்தும், அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன் என்று கெஞ்சினார் வைரவன். அரட்டை காதிலும் சும்மா நிமிர்ந்து நெல்லும், அந்த சீசா நிறைய விஷம்தான் இருக்கு, தினமும் ரெண்டு வேளை வெண்ணெயில குழைச்சு சாப்பிடணும், உங்க நெஞ்சு புகைச்சலுக்கு நல்லது, மனப்போச்சலுக்கு ஏங்கிட்ட மருந்து கிடையாது, இது பவள பஸ்பம் என்று சிரித்தார் சாமியார். நெஞ்சு புகைச்சலுக்கு மருந்து இருக்கு, மனப்போச்சலுக்கு தீர்வு நம்மிடம்தானே இருக்கு என்று முடிக்கிறார் ஜே கே. கோபத்தினால நாம செய்யற சில விஷயங்கள் எப்பவுமே நமக்கு சாதகமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது, அடுத்தவர் செய்யற தப்புக்கு நமக்கு நாமே ஏன் தண்டனை கொடுத்துக்கணும். மீண்டும் மற்றும் ஒரு கதையில் இணைவோம். நன்றி.